சில சமயங்கள்ல காவல்துறை தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கா, அல்லது ராஜ்பவன் ஆளுநர் மாளிகையினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கா, ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டுல இருக்கா அப்படின்னு நாங்க கேட்கல. நாங்க தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருக்குன்னு தான் நினைக்கிறோம். ஆனா ஜனங்களுக்கு அப்படி சந்தேகம் வருது. இன்றைய தினம் இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து இடை கமிட்டிகளிலும் நடந்து கொண்டு இருக்கிறது. எவ்வளவோ கொடிய செயல்களை மோடி அரசு கடந்த 8 ஆண்டுகளிலே செய்திருக்கிறது. மக்களின் தலை மீது சொல்ல முடியாத அளவுக்கு பொருளாதார சுமைகளை சுமத்தி இருக்கிறது. அதற்கெல்லாம் சிகரம் வைத்தார் போல சாதாரண மக்கள் அன்றாடம் பயன்படுத்துகிற உணவுப் பொருட்கள் மீது முதன்முறையாக 5% ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்கிற சொல்லவே முடியாத மகா கோரமான கொடிய இந்த தாக்குதல், எளிய மக்கள் மீதான இந்த தாக்குதலை கண்டித்து உடனடியாக உணவுப் பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட 5% ஜிஎஸ்டியை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தமிழகம் முழுவதும் இந்த போராட்டத்தை, கண்டன இயக்கங்களை நடத்தி கொண்டு இருக்கிறோம். அருமை தோழர்களே, அரசாங்க தரப்பில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, வரி போடாமல் நாங்கள் என்ன பண்ணுறது, மற்றதுக்கெல்லாம் நாங்கள் செலவு பண்ண வேண்டாமா, நீங்கள் அது வேணும் இது வேணும்னு நிறைய கோரிக்கை வைக்கிறீங்க, இப்போ உங்களுக்கெல்லாம் நாங்கள் செய்யணும்னா எங்கள் கஜானாவில் காசு வேணும், கஜானாவில் காசு தானாக வராது, வரி விதிப்பின் மூலமாகத்தானே வரும், அதனால தான் வரி போடுறோன்னு சொல்கிறாங்க. நீண்ட காலமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லிக்கொண்டே இருக்கிறது, இந்த 8 ஆண்டுகள் மோடி ஆட்சியிலையும் திரும்ப திரும்ப நாங்கள் என்ன வலியுறுத்துகிறோம், அரசாங்கத்தினுடைய கஜானா நிரம்பணுமானா நிரம்பணும், வரி விதிக்கணுமானா விதிக்கணும், யாரு மேலே வரி விதிக்கணும் யாரு மேலே வரி விதிக்கக்கூடாது, எந்த பொருள் மேலே அதிகமாக வரி விதிக்கணும் எந்த பொருள் மேலே வரி விதிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா, அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு கஜானா நிரம்பணும்னா என்ன வரி விதிக்கணும், கார்ப்பரேட்டுகளுடைய வரியை நீங்கள் குறைத்திருக்கிறீர்கள், கார்ப்பரேட்டுகள் மேலே வரியை அதிகப்படுத்துங்க உங்கள் கஜானா நிரம்பும், பங்குச்சந்தை பரிவர்த்தனை மேலே ஒரு 0.5% வரி போடுங்க, அதன் மூலமாக உங்களுடைய கஜானா நிரம்பும், சூப்பர் ரிச் என்று சொல்லக்கூடிய மகா பணக்காரர்கள் மெகா பணக்காரர்கள் மீது நீங்கள் வந்து வரி போடுங்க, நிச்சயமாக உங்கள் கஜானா நிரம்பும், நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கார்ப்பரேட்டுகள் மீதான செல்வ வரி வெல்த் டாக்ஸ் என்பதை அடியோடு ரத்து செய்து விட்டீர்கள், அந்த செல்வ வரியை மீண்டும் கொண்டு வாருங்கள், அதன் மூலமாக உங்களுடைய கஜானா நிரம்பும். இப்போ நமக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வைங்க, ஒரு பிள்ளை நல்ல ஒரு பேங்க்கில் வேலை செய்து கை நிறைய சம்பளம் வாங்குது, ஒரு பிள்ளை வந்து முறைசாரா தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு உழைப்பாளி, நமக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் உடனடியாக 2 லட்சம் வேணும் அப்படின்னா யார்கிட்ட கேட்போம், வசதியாக இருக்கிற பிள்ளைகிட்ட கேட்போமா, நொந்து நூலாக இருக்கிற பிள்ளைகிட்ட கேட்போமா, சாதாரண மக்களுக்கு தெரியும் ஓரளவு மாதச்சம்பளம் வாங்கி வசதியாக இருக்கக்கூடிய பிள்ளையிடம் கேட்பதுதான் முறை, தன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கே தள்ளாடி கொண்டிருக்கிற முறைசாரா தொழிலாளியாக இருக்கக்கூடிய பிள்ளையிடம் கேட்பது நியாயமல்ல என்று சாதாரண மக்களுக்கே தெரியும் போது மெத்த படித்த மேதாவிகளாக அரியணையில் அமர்ந்திருக்கக்கூடிய மோடி அரசும் அதனுடைய அதிகாரிகளும் அமைச்சர்களும் வசதி படைத்தவர்களை விட்டுவிட்டு அவர்களுடைய வங்கிக் கடனையெல்லாம் ரத்து செய்து அவர்கள் மீது இருக்கிற வரியெல்லாம் குறைத்து அல்லது வரியை ரத்து செய்து சாதாரண எளிய மக்கள் பயன்படுத்துகிற அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மீது 5% வரி விதிப்பதுங்கிறது எந்த ஒரு நியாயங்கிறத மக்களின் சார்பாக இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கட்சி தமிழகம் முழுவதும் கேட்டுக்கொண்டு இருக்கிறது நண்பர்களே.